ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நெகட்டிவ் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு. நம்ம சுற்று வட்டாரத்தில் எல்லாரையுமே நெகட்டிவ் பீப்புளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எந்த அட்ரெஸும் கிடையாது. இவங்க எங்கே இருப்பாங்க, என்ன இருப்பாங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து நம்ம கூட இருப்பாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் உங்களோட எனர்ஜி, உங்களோட பவர் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் காணாமல் போயிடும். இது திரும்ப திரும்ப நடக்கும். எப்படி அப்படின்னா, அந்த நெகட்டிவ் பீப்புள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களை வந்து நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இவங்கள வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், இவங்க யாராக இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு. இவங்க இவங்களுக்குன்னு சில கேரக்டர்ஸ் உண்டு. இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு, இவங்களை ஐடென்டிஃபிகேஷன். இவங்களாம் எங்கே இருப்பாங்க, எதுவும் அட்ரஸ் போட்டு இந்த அட்ரஸில் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. சில நேரம் அவங்க வந்து நம்ம ஊரில் யாராவது இருக்கலாம், நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது இருக்கலாம், நம்மளோட டியர் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்களா அவங்கள இருக்கலாம், நம்மளோட ஃபேமிலிஸ்லேயே இருக்கலாம், நம்மளோட வீட்டிலே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பா இருக்கலாம், தம்பி தங்கச்சி இருக்கலாம், சொந்தக்காரங்க யாருனாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யார் எங்கேனாலும் இந்த ஆட்கள் இருக்கலாம். இவங்கள கண்டுபிடிக்கிறது முக்கியம். கண்டுபிடிச்சி இவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஒன், இவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது மாற்ற சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க எப்போவுமே நீங்கள் தான் மாறணும், நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க அப்படிம்பாங்க. அவங்க மாற மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சொல்லுவாங்க, அவங்க ஒருவேளை எதுவும் பாராட்டு உங்களுக்கு ஆச்சு, எல்லாம் பாராட்டினாங்க அப்படின்னா அவங்க உங்களை பாராட்ட விட மாட்டாங்க. முதல்ல உங்களை பாராட்ட மாட்டாங்க. உங்களோட நெகட்டிவ்னஸ்ஸு, எல்லோரும் சந்தோஷப்படும் போது அவங்கள்ட்ட சந்தோஷம் இருக்காது. அவங்க அவங்க சந்தோஷத்தை பற்றி பேசுவாங்க, அவங்களோட பெருமையை பற்றி பேசுவாங்க. உங்கள் பெருமையை, உங்கள் பாராட்டுறத அவங்க அதில் உள்ளே வர மாட்டாங்க. தட்ஸ் ஒன். இது ரெண்டு இருக்கலாம். மூணாவது வந்துட்டு, அவங்க எப்போவுமே உங்களோட ஃபெயிலியர் எப்போ அதையே பார்த்துட்ருப்பாங்க. ஃபெயிலியர் மீன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ கெட்டது நடக்கும், உங்களுக்கு எப்போ தீங்கு நடக்கும், இதை கவனிச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு அழிவு, உங்களுக்குன்னு ஒரு துக்கம், உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவங்க தெரியாமல் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பின்னாடி அவங்க வந்து வேறு வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கணும், யார் இது. முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. நீங்கள் இல்லாத நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க இல்லை, இவங்க எப்போ இல்லை அப்படின்னு. அவங்கள நீங்கள் இல் நவுண்ட நேரம் அவங்கள பற்றி எல்லாம் தப்பு தப்பு பேசுவாங்க. இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்கள் வாயை திறந்தால் பொய், பொய் பொய் பொய், பொய்க்கு மேலே பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணுவான். ஸோ அவங்க வந்து பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொய் யார், இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். பொய் சொல்கிறது இவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். அப்படி டக்கு 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 டக்குன்னு வாயில் வந்து பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொய் சொல்லும்போது அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களை மதிக்கிறதில்லை, உங்கள் ஃபீலிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க காரியத்தை சாதிக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக ஒரு பொய் சொல்லுவாங்க. ஸோ பொய் சொல்லுறது ஆள்கிட்ட தூரம் இருக்கணும். ரெண்டாவது, இவங்க வந்து வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் குறுக்கு வழியில் போகுதுக்கு வழி பார்ப்பாங்க, ஆனால் பெரிய சாதனைகள் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா, சம்பளம் கொடுத்தாலோ ஏதாவது வேலை கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க, ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ சேலை காணும், இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ வேலை காணும், அந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளோ போதும், 500 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு எதனாலும் சரி குறைய 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 தான் பண்ணுவாங்க. மன திருப்தியாக ஃபுல்லாக அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஆள்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட வந்து நீங்கள் எப்போமாவது சோகம் துக்கம், உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களை இன்னும் சோகமாக்கி விட்ருவாங்க, இன்னும் பிரச்சனையாக்கி விட்ருவாங்க. ஸோ ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கோங்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க உங்களை. இந்த மாதிரி ஆள்கள் பண்ணுவாங்க. இதே இது பாசிட்டிவ் ஆள்கள்கிட்ட போனீங்கன்னா
நீங்கள் சோகமாக போனாலும் சரி உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து மனம் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஸோ தான் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஆட்கள் யார் அப்படின்னு. தெரிஞ்ச உடனே அவங்கள்ட்டேருந்து விலகும், ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் விலகிறீங்கன்னு. ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, நெகட்டிவ் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டஞ்சரில் மாட்டுறீங்க. அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் அவங்கள்ட்ட விலகிறீங்கன்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலகிட்டு அவங்கள மீட் பண்ணுற டைம், பேசுகிற டைம் ரொம்ப குறைய இருக்கணும். அப்போனா நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து துறப்போம். உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு ஆட்கள், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.